எல்லாருக்கும் வணக்கம். இகான்ஃபினிட்டி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த பதிவில் வந்து இப்போ ரீசெண்டாக நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதாவது கல்விக்கான திட்டத்தை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க யூனியன் கேபினட் மினிஸ்ட்ரியில். அதோட நம்ம ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட் பேரை வந்து எஜுகேஷன் மினிஸ்ட்ரின்னு மாற்றிருக்காங்க. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த என்ஏபி காலத்தோடைய ரிவ்யூஸ் பார்த்தோம்னா ஒரு விதமான மிக்ஸ்ட் ரிவ்யூஸாக வருது. சிலர் வந்து இது ரொம்பவே வரவேற்கத்தக்க ஒரு நல்ல ஒரு பாலிசி, நல்ல ஒரு ரீஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சிலர் வந்து இல்லை, இது வந்து கொஞ்சம் பின்னடைவு ஏற்படுத்தும் கல்வி முறையில், கல்வி கற்பிக்கிற முறையில். இது ஹோலிஸ்டிக்காக எடுத்து பார்த்தோம்னா இதில் வந்து நிறைய நெகட்டிவ்ஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது பாசிட்டிவ்ஸை விட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு மிக்ஸ்டான ரிவ்யூவாக இருக்குது. ஆனால் இதில் எந்த சைடும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் என்ன இருக்குது, இதோட ஹைலைட்ஸ் என்ன, இதோட இருக்கிற ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். எஜுகேஷன் கல்வியானது வந்து கான்ஸ்டிடியூஷன் படி ஒரு கான்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. அப்படின்னா ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஈக்குவலாக அதில் வந்து ஒரு ஸ்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் 1968 இது வந்து ஸ்டார்ட் இனிஷியேட் பண்ணாங்க. அது அப்போக்கான குறிக்கோள் வந்து யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எஜுகேஷன், அதாவது அனைவருக்கும் கல்வி வாய்ப்பு வரணும், எல்லாருக்கும் கல்வி பெறணும், அதுவும் எலிமெண்ட்ரி ஸ்கூல் லெவலில். ஏன்னா அப்போ நம்மளுடைய பாப்புலேஷன் எடுத்து பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு முக்கியமான குறிக்கோள் வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் எஜுகேஷன், முதல்ல வந்து எல்லாருக்கும் எஜுகேஷன் தரணும் அப்படிங்கிறதான் வந்து முக்கியமான கோலாக இருந்தது. அது எப்படி குவாலிட்டி அதெல்லாம் அப்போதைக்கு அந்த டைமில் அது ஒரு முக்கியமான ப்ரையாரிட்டியாக இல்லை. ஆனால் அப்போ வந்து எல்லாருக்கும் யூனிவர்சலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் 92 கொஞ்சம் சில கொஞ்சம் மாற்றத்தோடு எடுத்துகிட்டு வந்தாங்க. அதோடு இப்போ 21st century ஃபர்ஸ்ட் வந்தது வந்து இப்போ தான் இந்த NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசின்னு வந்திருக்கு. இப்போ இந்த பாலிசி ஆனதில் வந்து நிறைய மாற்றங்கள், அதாவது அதுவும் எல்லாமே நிறைய ஹையர் எஜுகேஷன் ஃபோக்கஸ்டாக இருக்குது. அது ஏன் இருக்குது நம்மளுக்கே தெரியும். ஏன்னா இப்போ வந்து நம்மளுடைய பாப்புலேஷன் எடுத்து பார்த்தோம்னா ஹையர் எஜுகேஷன், அதாவது ஸ்கூலுக்கு போகிற பசங்களை விட ஹையர் எஜுகேஷனுக்கு போகிற பசங்க, அந்த வயசில் இருக்கிற பசங்க, பீப்புள், ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காங்க. ஸோ அதனால் நேச்சுரலாக ஹையர் எஜுகேஷன் ஃபோக்கஸ் பண்ண ஒரு பாலிசியாக இருக்குது. முதல்ல இதோடைய ப்ரோஸை நம்ம பார்க்கலாம், அதாவது இந்த ஃபீச்சர்ஸ், இந்த ஹைலைட்ஸ் வந்து என்னென்ன முக்கியமாக இருக்குது இந்த NEP ஆனதில் அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். நிறைய பாலிடிக்ஸ் பண்ணப்பட்ட அந்த 3 language ஃபார்முலா வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்டராக இருக்குது. 5th வகுப்பு வரை வந்து மல்டி லிங்குவல், அப்படின்னா எந்த ஸ்டூடெண்ட்டும் இதுதான் இந்த லாங்குவேஜ் தான் படிக்கணும் அப்படின்ற அந்த ஃபோர்ஸ்ஃபுல் இல்லாமல் எந்த லாங்குவேஜ் வேணால் படிக்கலாம், அதுவும் இங்கிலீஷும் கிடையாது, நம்ம மதர் டங்லேயே நம்ம வந்து படிக்கலாம், நம்மளுடைய பாடத்தை வந்து மதர் டங்லேயே படிக்கலாம். ஆனால் இப்படி சொன்னாலும் நம்ம ஓவராலும் எடுத்து பார்த்தோம்னா கொஞ்சம் ப்ரையாரிட்டி வந்து சன்ஸ்கிரிட்டுக்கும் ஹிந்திக்கும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஸ்டேட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது பசங்க வந்து அவங்க லாங்குவேஜில், அவங்களுடைய மதர் டங்கில் படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ஃபைனல். அடுத்து வந்து ஃபவுண்டேஷனலாக வந்து நியூமரிசி அண்ட் லிட்ரஸி, அதாவது 5th standard வரைக்கும் மேத்தமேட்டிக்ஸ்க்கும் லாங்குவேஜுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இது எப்படி, இது வந்து எப்படி நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறது எனக்கு பாலிசிலேயே பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இதில் வந்து மல்டி லிங்குவல்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்தளவான கெப்பாசிட்டி இருக்கா இப்போது நம்ம மற்ற ஸ்டேட்ஸில், எல்லா ஸ்டேட்ஸ்லையும் இருக்காங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் பாலிசி படி என்ன சொல்கிறாங்கன்னா ஃபவுண்டேஷன் வந்து லிட்ரஸிக்கும் நியூமரசிக்கும் வரும், இந்த இதுக்கு தான் வரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் 3rd வந்து இப்போ நம்மளுக்கு இப்போ இருக்கிற சிஸ்டமில் போர்டு எக்ஸாம்ஸ் வந்து 10th இருக்குது, 12th இருக்குது. இந்த புது சிஸ்டமில் வந்து 3rd, 5th, 8th இந்த 3 times ஒரு போர்டு எக்ஸாம் வைப்பாங்க. அதே மாதிரி ப்ரீ ப்ரைமரி ஸ்கூல்லையும் அந்த 5+3+3+4 அந்த ஃபார்மேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. அது எப்படின்னா அந்த போர்டு எக்ஸாம் ஆனது வந்து எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வைக்கிறதுனால டிஸ்கண்டினியூ ரேட் ஜாஸ்தியாகும், இல்லைனா இதனால் வந்து மென்டல் ப்ரெஷர் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம் தான், கரெக்ட் தான். இந்த மாதிரி நிறைய போர்டு எக்ஸாம்ஸ், ஏன்னா நம்மளுக்கே தெரியும் எக்ஸாம்ஸ் அதிகமாக வச்சு தான் இந்த மாதிரியாக இருக்குது. ஆனால் நம்ம அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம்னா அந்த அசஸ்மெண்ட்டையும் மாற்றிருக்காங்க. முன்ன வந்து சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட், நம்ம நினைக்கிற போர்டு எக்ஸாம் வந்து இப்படி ரெகுலராக எக்ஸாம்ஸ்க்கு அந்த ஒரு பயத்தோட எக்ஸாம் ஃபியரோடு போய் எழுதுகிற எக்ஸாமாக இல்லாமல் இது ஒரு சம்மேட்டிவ் இல்லாமல் ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. அதாவது ஃபுல் ரிப்போர்ட் கார்டு எப்படி அசஸ் பண்ணுவாங்க, காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், அவங்களோட லேர்னிங்கை வந்து கான்செப்சுவல் பேஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கை டெஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அட்லீஸ்ட் பாலிசியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி இது போர்டு எக்ஸாமாக இல்லாமல்
பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் தியரட்டிக்கலா இது வந்து ஒரு கான்செப்ட் வந்து டெஸ்ட் பண்ற ஒரு மாதிரியான டெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு அது நிறைய எக்ஸாம் இருக்கு, நிறைய எக்ஸாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ப்ரெஷர் வரப்போகுது அப்படின்னு சொல்றது வந்து அது எந்த ரெலவென்ட்னு தெரியல. ஆனால் நம்ம என்ன சொல்லலாம்னா, இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் வைக்கிறதுனால எப்படி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க, இதே மாதிரி அது கன்சிஸ்டண்டாக இம்ப்ளிமெண்ட் எல்லா ஸ்கூல்லையும் அரசு பள்ளிகளையும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லையும் பண்ண முடியுமா, அது நம்ம கேள்வியாக கேட்கலாம். டீச்சர் பியூபிள் ரேஷியோ, அதாவது ஒரு ஒரு டீச்சர் கீழே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும் ஒரு டீச்சர் கீழே அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொரு ஒரு வரவேற்கத்தக்க நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுற ஒரு இனிஷியேட்டிவ் என்னன்னா நேஷனல் ரீசர்ச் ஃபண்ட் அப்படின்னு, எல்லாமே இந்த ரீசர்ச் வந்து ஆய்வுகள் மேற்கொள்றதுக்கான ஒரு ஃபண்டிங் ஃபெசிலிட்டி ஒன்று வச்சிருக்காங்க நேஷனல் ரீசர்ச் ஃபண்ட். ஸோ நிறைய பேர் வந்து இது ஒரு நல்ல விஷயம், இந்த நேஷனல் ரீசர்ச் ஃபண்ட் மாதிரி வச்சிருக்கிறதுனால நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளலாம், அதே மாதிரி கல்வி திட்டத்திலேயே வந்து இது ஒரு டிசைன்ல இருக்கிறதுனால இது ஒரு நல்ல விஷயம். இதுல வந்து ஒரு மல்டி டிசிப்ளினரியான ஒரு அப்ரோச் எடுத்திருக்காங்க. அதாவது ஒரு கோர்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா அதே கோர்ஸ் தான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு கிடையாது, நீங்க 3 வருஷம் இல்ல 4 வருஷம் அது நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரீசர்ச் பேஸ்டா இருக்குன்னா நீங்க 4 வருஷம் அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு இயர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நீங்க 3 இயர்ஸ்லயே டிஸ்கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ யூஜிலேயே வந்து பார்த்தோம்னா 3 இயர்ஸ் இல்ல 4 இயர்ஸ் இந்த ரெண்டு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதுவும் ஒரு விதமா நல்லா தான் இருக்கு, ஒரு மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். ஏன்னா நீங்க ஜுவாலஜியோ இல்ல பாட்னியோ படிச்சுன்னா அதே தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, நீங்க கண்டிப்பா மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஸோ இது வரைக்கும் பேசுறது எல்லாமே வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்ஸ், நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயங்கள் பத்தி பேசினேன். பட் இதுக்கப்புறம் வந்து இங்கெல்லாம் சில நம்ம பே பண்ணுவோம் அட்டென்ஷன், என்ன இங்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். முதல் பிரச்சனை நான் பார்த்தது வந்து காமன் டெஸ்டிங், நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி NTA அப்படிங்கறத ஒரு காமனான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ வேலூர்லயோ சிவகாசிலேயோ சிதம்பரம்லயோ இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க, நமக்கே தெரியும் நீட் எப்படி இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு காமனான ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க கட் ஆஃப்க்கு குஜராத்தில் இருக்க ஒரு யூனிவர்சிட்டி கிடைச்சதுன்னா அவங்க குஜராத்துக்கு போயிருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து இங்கே இருக்கிற யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகலாம். ஸோ இது இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டாக காமனாக வைக்கிறதுனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் மற்றும் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கும் போது இந்த அடுத்து வர அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படிங்கிறது, அதுவும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு எதுக்கு அந்த மாதிரியான காமனான ஸ்டேட் லெவல் என்ட்ரன்ஸ் வச்சா கூட பரவாயில்ல, ஒரு சென்ட்ரல் லெவலில் ஹோல் இந்தியாவுக்கு ஒரு காமனான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறது வந்து அது எந்த அளவு சாத்தியமாக இருக்கும் தெரியல. அதே மாதிரி அதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிற மாதிரியும் தோணுது. சோ அது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் முதல் பிரச்சனை. அதுக்கப்புறம் வந்து இந்த மொத்த இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி மட்டும் இல்லாம இதோடைய நோக்கம் வந்து பார்த்தோம்னா ஒரு விதமான ஸ்டாண்டர்டைசிங் ஆஃப் ப்ராசஸ், அது ஸ்டாண்டர்டைசிங் ஆஃப் த ஹோல் எஜுகேஷன் சிஸ்டம், எல்லாமே ஸ்டாண்டர்டைஸ்டா கொண்டு வரணும் அப்படிங்கறது ஒரு நோக்கமா இருக்கு. ஆனா என்ன கேள்வினா, எப்போ நம்ம வந்து கொடுக்குற கல்வியை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாமல் நம்ம எப்படி அவுட்கம்மை ஸ்டாண்டர்டைஸ் பண்ண முடியும்? ஏன்னா இப்போ நம்ம இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை வந்து எல்லாம் ஒன்னா ஒரே எக்ஸாமாக ஃபுல்லாக ரெகுலேட்டரியாக வைக்கிறது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸான ப்ரொசீஜர். ஆனால் சின்ன வயசுலேருந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸான எஜுகேஷன் கல்வி கொடுக்காம அரசு பள்ளிக்கும் ஒரு ப்ரைவேட் பள்ளிக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ இங்கெல்லாம் நம்ம வந்து அங்கே இருக்கிற குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணி, அங்கே இருக்கிற பெடகாஜியெல்லாம் செக் பண்ணி, அங்கே இருக்கிற வித்தியாசங்கள், அது ஒரு மாணவனோ மாணவியோ வந்து ஒரு கிராமத்தில் படிக்கிறவங்களும் சரி சிட்டியில் படிக்கிறவங்களும் சரி கிடைக்கிற கல்வி முறை வந்து ஒரே மாதிரி இல்லாமல் அங்கே அவ்வளோ டிஸ்பாரிட்டி இருக்கும்போது இந்த மாதிரி காமனான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எந்த அளவு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. இது ஒரு விதமான ஒரு இக்னோரண்டான ஒரு ஆஸ்பெக்ட்னு சொல்லலாம் இந்த மாதிரி காமன் டெஸ்ட் வைக்கிறது. அதே மாதிரி அடுத்த விஷயம் வர்றது வந்து ஹையர் எஜுகேஷன் கமிஷன் மாதிரி வச்சுருக்காங்க, அதாவது ஒரு சிங்கிள் ரெகுலேட்டரி பாடி, அது மொத்த எஜுகேஷன் சிஸ்டம் ஒரு ரெகுலேட்டரி பாடி. அதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது இது ஒரு விதமான அரசியலாகவும் பார்க்கலாம், ஆனால் மொத்த கண்ட்ரிக்குமே கல்வியை பொறுத்த வரைக்கும் ஒரே கமிஷன் தான் இருப்பான். அஃப்கோர்ஸ் ஸ்டேட் லெவலில் நிறைய பேர் இருந்தாலும் அதை ரெகுலேட் பண்ணுறது எல்லாமே ஒரே ஒரு பாடி, ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன் தான் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, இது ஒரு விதமான ஒரு கண்ட்ரோல் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரெகுலேட்டரி பண்ணுறது அப்படிங்கிறது எந்த அளவு கரெக்டாக இருக்கும்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி என்னுடைய பர்சனல் கருத்து என்ன அப்படின்னா, கல்வி பொறுத்த வரைக்கும் டீசென்ட்ரலைஸ்டாக இருக்கணும். சென்ட்ரலைஸ்ட் அப்ரோச் வந்து ஹிஸ்ட்ரியிலேயே அது வர்க்கானது கிடையாது. எப்பவுமே ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கும் வேற வேற விதமான மக்கள் இருப்பாங்க, அவங்களுடைய இலக்குகள் வேற வேற மாதிரி இருக்கும், அவங்களோட கல்ச்சர் வேற வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய மொழிகள் வேற வேற இருக்கும் போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீசென்ட்ரலைஸ்டான ஒரு அப்ரோச் வைக்கணுமே தவிர, ஒரு சென்ட்ரலைஸ்ட் அத்தாரிட்டி அதை கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறது வந்து
எனக்கு தெரிஞ்ச அந்த ஹிஸ்ட்ரியிலும் ஒர்க் அவுட் ஆனது கிடையாது. அதே மாதிரி இப்போ இந்த என்இபியில் வந்து அதுதான் ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த இந்த ரெகுலேட்டரி சிங்கிள் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நிறைய வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மொத்த எஜுகேஷன் பை டிசைனே வந்து பார்த்தோம்னா முன்ன வந்து இது வந்து கிராண்ட் பேஸ்டாக இருந்துச்சு. அதாவது மாணவர்களுக்கு வந்து கிராண்ட்ஸ் கொடுத்து அது படிக்கும் போது ஸ்காலர்ஷிப் பேஸ்டாக இருந்துச்சு. அதேமாதிரி யூனிவர்சிட்டி யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷன் பேஸ்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து அது வந்து லோன் பேஸ்டாக மாற்றிருக்காங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் நிறைய ப்ரைவேட் ஒரு 15 இயர்க்கு 15 வருடங்களுக்கு தான் வந்து அந்த அஃபிலியேஷன் இருக்கும் யூனிவர்சிட்டியோட. அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் வரலாம், ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் வரலாம். நீங்கள் மேலோட்டமாக பார்த்தா ஃபாரின் யூனிவர்சிட்டி வரதும் ப்ரைவேட் பிளேயர்ஸ் வரதும் ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் நம்ம இப்போ அதுக்கு தயாராக இருக்குமா அப்படிங்கிறது குவெஸ்டின். ஏன்னா நமக்கு யூஎஸ்ஏலே நமக்கே தெரியும், இந்த மொத்த லோன் பேஸ்டு எஜுகேஷனால ஸ்டூடெண்ட்ஸ் லோன் அப்படிங்கிறது ஒரு பெரிய 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 ஒரு பிரச்சனையாக இருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூசைட் பண்ணிக்கிறாங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அந்த லோன் பேஸ். யூஎஸ்ஏலேயே அந்த மாடல் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இப்போ நம்ம அந்த இந்த என்இபியும் அந்த மாதிரி ஒரு மாடல் நோக்கி தான் போய்கிட்டு இருக்கா, இந்த லோன் பேஸ்ட் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன். ஏன்னா ஹையர் எஜுகேஷனே வந்து நம்ம லோன் கொடுத்து நமக்கு லோனில் தான் படித்து அதுக்கப்புறம் அந்த லோனை கட்ட முடியாமல் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்திய மாணவர்களுக்கு வரத்துக்கு ரொம்பவே வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் எப்படி எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, இந்த லோன் பேஸ்ட். இது நாம நிறைய பேர் சொல்கிறாங்க, இது என்னோட கருத்தும் கூட. கல்வியானது வந்து அந்த என்ன நம்ம வந்து இது இந்த என்இபி பாலிசிங்கிறது கரெக்டாக தப்பா, கரெக்டுன்னு சொல்கிறவங்களே நம்பாதீங்க, தப்புன்னு சொல்கிறவங்களே நம்பாதீங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்து பார்க்கணும். சில விஷயங்கள் நல்லதாகவே இருந்தாலும் கூட சில விஷயங்கள் வந்து நம்ம இது கவனிக்க வேண்டியக்கூடிய விஷயம். அது இது இப்போ நான் லாஸ்ட்டாக சொன்ன சில விஷயங்கள் ஒன்று. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குன்னா நீங்கள் வந்து இது இந்த பதிவுக்கான நோக்கம் வந்து இதுதான் கரெக்ட் இதுதான் தப்புன்னு சொல்கிறது கிடையாது. இதுதான் என்னுடைய கருத்து, இதுதான் இருக்கிற விஷயம். ஸோ இதை நம்ம ஆராய்ச்சி செஞ்சு இது எது கரெக்ட் எது தப்புன்னு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் இதுக்கு அரசியல் சாயல பூசி இது இந்த மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் இருக்கலாம். அதெல்லாம் விட்டு தள்ளிட்டு கல்வியானது அனைவருக்கும் தேவையான ஒரு விஷயம், அது பிரைமரி எஜுகேஷன்லேருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாமே ஆன்லைன் முறை கல்வியில் போகுது. ஸோ அதுலேயும் நம்மளுக்கு நிறைய பிரச்சனை நம்ம பார்க்குறோம். அதையும் இப்போ யூஜிசி வந்து அடுத்த கல்வி ஆண்டில் வந்து எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இதுலேயே நம்மளுக்கு அந்த டிஸ்பாரிட்டி எங்கே வந்து சின்ன சின்ன டவுன்கள்லையும் கிராமத்துலேயும் பசங்க படிக்க முடியாமல் போகிறாங்க, இல்லை கரெக்டாக அந்த குவாலிட்டியான இதில் படிக்க முடியாமல் போகிறாங்க, நம்மளுக்கு இதுலேயும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ நம்மளுக்கு நம்மளுடைய உண்மையான ரியாலிட்டி என்னென்னா இன்இக்வாலிட்டி வந்து இருக்குது. ஸோ எந்த அளவு ஒரு கல்வி திட்டம் வந்து அந்த இன்இக்வாலிட்டியை அப்சர்வ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஈக்குவட்டபுளான கல்வி கொடுக்குதோ, அதாவது கல்வி கற்கிறதுக்கான அந்த முறைகள் வந்து ஈக்குவட்டபுளாக கொடுக்குதோ அதுதான் ஒரு நல்ல கல்வி திட்டம். மெரிட்டு இல்லைன்னா குவாலிட்டி அப்படின்னு நம்ம நிறைய பேசிகிட்டே போகலாம். ஆனால் நம்மளுடைய இங்கே இருக்கிற ரியாலிட்டி வந்து தேர் இஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த பாலிசிஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி போகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. உங்களோட கருத்துலையும் கண்டிப்பாக இதில் பதிவு செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் econfinity.in இதுக்கு அப்புறம் இதை இந்த தலைப்பில் வந்து நாங்கள் ஃபுல் ரீசர்ச்சோடு ஆங்கிலத்திலும் தமிழிலும் சில பதிவுகள் போடும், அதை மறக்காமல் செக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த பதிவையும் உங்களோட ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.